Hi friends, welcome to our channel. இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவுல் பாயாசம் தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிரலாங்க. நம்ம வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிரலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பொருள் வேணும்னு பாத்தீங்கனா ஒரு முக்கால் கப் வெல்லம், ஒரு மூணு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு கப் அவுல், ஒரு டம்ளர் பால், அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை, அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு முந்திரி வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம். நான் முந்திரி திராட்சை மட்டும் நல்லா வறுத்து எடுத்து போட்டுட்டேங்க. அடுத்தது வந்து அவுல் போட்டுக்கலாம். நான் அதே நெய் தான், நான் நெய் தனியாக விடலைங்க மறுபடியும். இப்போ அவுள் நல்லா வதங்கிருச்சுங்க, நல்லா மொதல் ஆகிப்போச்சு, நல்ல மனம் வருது அவுள் மனம். அது வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இப்போ எடுத்து கொட்டிட்டு நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. இப்போ பால் ஊற்றிருக்கேங்க. பால் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டக்காயிடுங்க. அது ரொம்ப சுண்டக்காய வேண்டியதில்லை. நம்ம ஊற்றுற வெறும் கால் பங்கு வந்து கம்மியாயிருக்கும், அந்த அளவுக்கு வந்து காயணும். அப்பதான் நல்லா திக்னஸா இருக்கும், பாயாசம் நல்லா டேஸ்டா இருக்குங்க. இப்போ பால் காயறக்குள்ள நான் வந்து வெல்லத்தை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இருக்கேங்க. அப்படியே அதே கேப்ல வந்து மிக்சியில வந்து நம்ம எடுத்து வந்த முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டிருக்காங்க, தேங்காய் துருவல். இது ரெண்டு பூ நல்லா ஃபைன் பேஸ்ட்டை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாயசம் வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். நம்ம கண்டன்ஸ் மில்க்கெல்லாம் ஆட் பண்ணல, இதனால திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி விட்டு பாருங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா பால் நல்லா சுண்ட காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி தேங்காய் பேஸ்ட் வந்து ஊற்றிக்குவோம். இப்போ இதில் ஒரு கொதி வந்த பிறகு ஊற்றின பிறகு ஒரு கொதி வந்து நம்ம அவுள் போட்டுக்கலாங்க. அவுள் வந்து சீக்கிரம் வெந்துருங்க. நல்லா உங்களுக்கு தேங்காய் முந்திரி பேஸ்ட் ஊற்று வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் நல்லா சுண்ட காய்ச்சின பிறகு அவுள் போட்டுக்கலாங்க. இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க, நம்ம அவுள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வேகட்டுங்க அவுள். இப்போ அவுள் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அவுள் பாருங்க, அமுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம வெள்ளத்தை ஊற்றிக்கலாங்க. வெள்ளத்தை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க, கல் தூசின்னு இருந்த போகிறக்கோசரம். இப்போ வெள்ளத்தை சேர்த்திக்கலாங்க. வெள்ளம் வந்து நல்ல மிதமான சூட்டில், ரொம்ப சூடு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ரொம்ப சூடு ஜாஸ்தியாக அப்படியே கரைச்சி வடிகட்டி அப்படியே ஊற்றுனீங்கன்னா பாலோடு சேரும்போது கண்டிப்பாக திரிஞ்சிருங்க, அது பாயசமே வேஸ்டாக போயிடும். அதனால் வந்து வெள்ளத்தை ஊற்றும் போது சூடே இல்லாமல் ஊற்றுனா சரி, இல்லை ரொம்ப அதாவது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுங்க வெள்ளத்தை ஊற்றும் போது. ஏன்னா இது வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பிகினர்ஸ் பார்த்து செய்கிறீங்கன்னா இது வந்து திப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சையை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அவுள் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான சுவையான அவுள் பாயாசம் தயாராயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.